இந்த வீசிங் பிரச்சனை அல்லது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறேன், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானால் அது சரியாயிரும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் காமெடி என்னென்னா, இந்த வீசிங்கிற ப்ராப்ளமே நோய் எதிர்ப்பு சக்தி ஓவராக வேலை பார்க்குறதுனால தாங்க வருது. நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டுப்படுத்தினா தான் இந்த வீசிங் பிரச்சனை சரியாகுங்கிற உண்மை யாருக்கா தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த நிறைய பேர்த்த பாதிக்கக்கூடிய இந்த ஆஸ்துமா அல்லது வீசிங் பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு 6 மாதம் குழந்தையிலிருந்து ஒரு 70-80 வயசு மக்கள் வரைக்கும் இந்த ஆஸ்துமா வீசிங் மூச்சுத்திணறல் வந்து பலவிதமான மக்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்குங்க. ஸோ ரொம்ப வந்து தீராத இது ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து விடுபடுறது எப்படி? நிறைய மருந்துகள் எடுக்கிறாங்க, அந்த மருந்துகள் வந்து சரியாக எடுக்கிறது இல்லை, அப்புறம் விட்டு விட்டு எடுப்பாங்க, அப்புறம் வந்து விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஏதாவது நிரந்தர தீர்வு ஏதாவது இருக்கா, நிரந்தரமாக அதிலேருந்து வெளிவர முடியுமா, என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் எல்லோரும் கிளியராக தெரிஞ்சுக்கணும், வீசிங் அப்படிங்கிறது வேறு, ஆஸ்துமா அப்படிங்கிறது வேறு. அதாவது வீசிங் அப்படிங்கிறது காய்ச்சல் சளி தும்மல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அறிகுறி. இது நிறையா காரணத்தினால வரலாம். வீசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனில் வரலாம், வீசிங் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜினால் வரலாம், வீசிங் வந்து நிறைய காரணத்தினால இந்த மாதிரி வந்து வர முடியும். ஆனால் ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதே வீசிங் திரும்ப திரும்ப வருது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு காய்ச்சல் இல்லாமல் வேறு அறிகுறிகள் இல்லாமல் திரும்ப திரும்ப 1 மாதம் 2 மாதத்துக்கு 1 அல்லது அடிக்கடி இந்த வீசிங் வந்துக்கிட்டே இருக்குது. அதோடு சேர்ந்து சிலருக்கு வந்து இந்த மூச்சு திணறலே இல்லாமல் உங்களுக்கு வந்து தொடர் ராத்திரி மட்டும் வந்து தொடர் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சார் நைட்டு மட்டும் பயங்கரமாக இருமறான் சார், பகலில் விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மூச்சு திணறலாம் எதுவும் இல்லை சார், நல்லா தான் இருக்கான் அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமாவோட அறிகுறிகளாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமாங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா சார் குழந்தைக்கு வந்து ஆஸ்துமாலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா, நாங்களும் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஆஸ்துமா இல்லைங்க இது அலர்ஜி மாதிரி தான் இருக்குங்க, அலர்ஜி இருமல் அப்படின்னு சொல்லுவோன்னு, அலர்ஜி இருமல்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆஸ்துமா அப்படின்னா இந்த டாக்டர் ஆஸ்துமான்னு சொல்லிட்டானா டாக்டரை மாற்று அப்படின்னு மாற்றிடுவாங்க. ஸோ நிறைய டாக்டருங்கெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெடிக்கல் பேர் வந்து ஆஸ்துமா தான், ஆனால் இந்த வார்த்தையே வந்து மக்களுக்கு பயந்துட்டே பிரயோகிக்கிறது இல்லை. சரி பேரில் என்ன இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுட்டு போக வேண்டியதானே. சரி இது சுருக்கமாக அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்னு நம்ம வச்சுட்டு போவோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த ஆஸ்துமா அல்லது அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னா என்னதுங்க, அதாவது உங்களுக்கு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்படையாக நுரையீரல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு இது வந்து நெஞ்சு சளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொண்டை இருக்குது, குரல் வலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரக்கியான்னு சொல்லுவோம், அங்கேருந்து அது வந்து பிராங்கை அப்படின்லாம் வந்து பிரியும் சரிங்களா. அது வந்து பாத்வே ஒரு ரோடு மாதிரினு வச்சுக்கோங்களேன், பெரிய மெயின் ரோடு, அப்புறம் அதுலேருந்து சின்ன ரோடு, அப்புறம் அதுலேருந்து சின்ன சந்து அப்படிலாம் பிரியுது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா லெவலில் இந்த வந்து இந்த பைப்பு அதாவது சுவாச குழாய் அது வந்து பிரிஞ்சிக்கிட்டே போகும். கடைசியாக இருக்கிற சின்ன அதாவது ரொம்ப குட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டியாக கேப் இருக்கக்கூடிய ஒரு மூச்சு குழாய் அதாவது சுவாச குழாய் தான் நம்ம வந்து பிராங்கியோல் அப்படின்னு சொல்லுவோங்க. இந்த பிராங்கியோல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று பையில் போய் முடியும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாற்றம் இதெல்லாம் நடக்குதுங்க. ஸோ இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது ஆக்சுவலாக நெஞ்சு சளி கிடையாது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிராங்கியோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சின்ன சுவாச குழாய், இந்த சின்ன சுவாச குழாயில் நிறைய காயங்கள் அதாவது இன்ஃப்ளமேஷன் நடந்துடும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால அந்த சின்ன சுவாச குழாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி சுருங்கி விரியும். ஸோ இந்த சுருங்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு உள்ளே போகிற காற்று வந்து வெளியே வர முடியாது, அதனால் நமக்கு வந்து மூச்சு அடைச்சிக்கும், மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இருமல் அந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் அல்லது ஆஸ்துமாவுடைய ப்ராப்ளம். இது நான் சொன்ன மாதிரி வெறும் மூச்சு விட சிரமம் அல்லது வீசிங் அப்படிங்கிறத தாண்டி இரவு மட்டும் வரக்கூடிய இருமல், அப்புறம் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு நெஞ்சு அடைச்ச மாதிரியே இருக்கும் மூச்சு விடும்போது, இது மாதிரி வேறு விதமான அறிகுறிகளோடவும் இது வந்து ப்ரெசென்ட் ஆகலாம். இந்த ஆஸ்துமா அல்லது வீசிங் எதனால் வருதுங்க, அதாவது 2 முக்கியமான காரணம் எப்பவுமே ஒரு நோய்க்கு வந்து மரபணு காரணம், அப்புறம் நம்ம சூழ்நிலை என்விரான்மெண்டல் காரணம் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டுமே சேர்ந்தது தான். ஸோ ஏற்கனவே நான் போன வீடியோக்குள்ளே சொல்லிட்டுருக்கிற விஷயங்கள்னா மரபணு ரொம்ப ஸ்ட்ராங் ஆஸ்துமாவுக்கு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அட்டோபிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், எந்த ஒரு குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா பெரும்பாலும் கேட்டால் எங்கள் தம்பிக்கு இருக்குது, அண்ணனுக்கு இருக்குது, அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாக்கு இருக்குதுன்னு டெஃபினட்டாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மரபணுவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சின்ன வயசில் வளர இடம் நான் சொன்ன மாதிரி
நிறைய விதமான கிருமிகளுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நல்லா வந்து காற்றுல தோட்டத்தில் அந்த மாதிரி நல்லா வெளியே வந்து பழகை விளையாடுற குழந்தைங்களுக்கு இந்த ஆஸ்துமாலாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அழுக்கே படாமல் வளர்கிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா வந்து 3 மடங்கு இந்த குழந்தைங்களோட அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே நம்ம எப்படி நம்ம உடம்பு மற்ற கிருமிகளுக்கு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அது வந்து இந்த ஆஸ்துமா வருமா வராதாங்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. சரி, என்ன நடக்குது இந்த ஆஸ்துமாவுக்கு வந்து ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிகர்னா என்னது, ஏதோ ஒன்று இந்த ரியாக்ஷனை வந்து தூண்டுது. அந்த இன்ஃப்ளமேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிராங்கியோல்ஸில் அந்த சுவாச குழாயில் அந்த காயங்களை ஏதோ ஒன்று தூண்டுது. என்ன தூண்டுது அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் கோல்டான கிளைமேட்டு, உங்களுக்கு வந்து இந்த பனிக்காலத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அப்படியே மழை பெய்யுது, ஸோ அதோட வந்து ஒரு தாக்கம் அந்த மாதிரி, இல்லை வந்து ஒரு புகையாக இருக்கலாம், ஒரு டஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒவ்வாத பொருட்கள், நான் சொன்ன மாதிரி இந்த போலன்ஸ் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வாத பொருட்கள் எது வேணுமானாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷனை தூண்டலாம். இது தூண்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். நிறையா விதமான உங்களுக்கு வந்து சைட்டோகைன்ஸ், லியூகோட்ரைன்ஸ், அந்த மாதிரி நிறையா விதமான கெமிக்கல்கள் வந்து அந்த சின்ன சுவாச குழாய் சொன்ன இல்லைங்களா அந்த பிராங்கியோல் அதை சுற்றி சுரக்க ஆரம்பிக்கிறோம். நிறையா செல்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது வர ஆரம்பித்தோடனே உங்களுக்கு அந்த மூச்சு குழாயெல்லாம் வீங்கி அதெல்லாம் வந்து சுருங்கிடும். அது சுருங்கிறதுனால நமக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமும் அப்புறம் வந்து தொடர் இருமல் அதெல்லாம் ஏற்பட்டுரும். ஸோ அப்போ வந்து நாம் வந்து அதை நாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான அலர்ஜி தாண்டி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உடற்பயிற்சி பண்ணுறதே வீசிங் வந்து தூண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான மாத்திரைகள் எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீசிங்கை தூண்டலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வேறு விதமான அலர்ஜி ரைனைட்டிஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நிறைய பேர்த்துக்கு ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமில நீர் வந்து தொண்டைக்கு வந்து போகும். அது வந்து இந்த அமில நீர் வந்து நமக்கு தெரியாமல் குரல் வலைக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுவும் வந்து இந்த வீசிங்கை தூண்டலாம். ஸோ இந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகளும் இது கூட சேர்ந்து இருக்குங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஸோ இதுக்கு எப்படிங்க சார் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. உடனடி ட்ரீட்மெண்ட் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மருத்துவர்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிராங்கோ டைலேட்டர்ஸ், அதாவது இந்த சுவாச குழாய் சுருங்கியிருக்கு இல்லைங்களா அதை விரிவடைய வைக்கிறதுக்கு சால்புட்டமால், லியோ சால்புட்டமால், டெர்பியூட்டலின் அந்த மாதிரி சில மருந்துகள், இப்ராட்ரோபியம் இந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம மாத்திரை வடிவிலையோ, இப்போ வந்து அதை விட பெஸ்ட்டாக வந்து இன்ஹலேஷனல் ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ அதை இன்ஹலேஷனல் அப்படின்னா நிறைய பேர் இந்த வந்து நெபுலைசேஷனோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பஃப் மாதிரி இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுப்போம், அதெல்லாம் வந்து நிறைய பேர் அது எதுவும் பயங்கர பவரான மருந்து அப்படின்னு தவறுதலாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம வந்து மாத்திரையோ சிறப்போ குடிக்கும்போது தான் உடம்புல நுரையீரலுக்கு மட்டும் போகாமல் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் அந்த மருந்து போகுங்க. ஆனால் இப்போ வந்து நவீன மருத்துவத்தோட அட்வான்ஸ்மெண்ட்டோட இன்ஃபேக்ட் சைடு எஃபெக்டை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த பஃப் அப்புறம் நெபுலைசேஷன்லாம். இது என்ன பண்ணுன்னா அது மருந்து எங்கே போய் வேலை செய்யணும், நுரையீரலுக்கு மட்டும்தானே போகணும், எதுக்கு மற்ற உறுப்பு கிட்னி பிரெயினுக்கெலாம் எதுக்கு தேவையில்லை, ஹார்ட்டுக்கெலாம் தேவையில்லாமல் இந்த மருந்து போகணும், எதுக்கு படபடப்புக்கு காசு பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாம் இந்த சுவாசிக்கிற முறையில் இந்த இன்ஹேலர் அல்லது நெபுலைசேஷனாக இந்த மருந்துகள் யூஸ் பண்ணும்போது இது நேராக போய் மூச்சு குழாயில் பட்டு உடனடியாக அது விரிவடைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் அந்த இன்ஃப்ளமேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு முக்கியமான மருந்துகள் ஸ்டீராய்டு மருந்துகள். அதாவது ஸ்டீராய்டுனாவே நிறைய பேர் வந்து ஒரு அடி தூர போயிடுறாங்க. ஸ்டீராய்டு வந்து ரொம்ப நல்ல மருந்துகள், ஆனால் அது எங்கே உபயோகிக்கணும் எப்போ உபயோகிக்கணும்னு தெரியாமல் சும்மா காய்ச்சல் தலைவலிக்கெலாம் உபயோகிக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ கொரோனாவில் ஸ்டீராய்டு இல்லாட்டி ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ பெரிய வந்து உங்களுக்கு கொரோனாவில் மாற்றத்தை ஏற்படுத்தினது, உயிரை காப்பாற்றினது ஸ்டீராய்டு மருந்துகள் தான். அந்த மாதிரி சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு ஸ்டீராய்டு மருந்துகள் அருமையாக கேட்கும். ஆஸ்துமாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்டு மருந்துகள் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அதோட பெஸ்ட் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோயோட தன்மை ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷனாக கொடுப்போம், அல்லது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரை சிறப்பு அந்த மாதிரி கொடுப்போம். அல்லது பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஃப்னு சொன்னேன் இல்லைங்களா, மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னு வருது, ட்ரை பவுடர் இன்ஹேலர்னு வருது, அந்த மாதிரி இந்த சுவாசிக்கிற முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீராய்டு மருந்துகளை வந்து நாம் கொடுக்க முடியும். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகளை தான் இந்த இன்ஹலேஷனல் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஹலேஷனல் கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ், இது வந்து இந்த ஆஸ்துமாக்கு இதுதான் இப்போ வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டாக சொல்லப்படுது. அதாவது முன்னாடி வெறும் அலர்ஜி அப்போ அப்பப்போ வந்து போனால், அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்துமானா அப்படியே எல்லாம் மூச்சு வாங்கிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்படியே இந்த நெபுலைசேஷன் அப்படியே எல்லாம் ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் நரம்பூசிலாம் போட்டுட்டு அப்புறம் வந்து 2 மணி நேரம் கழிச்சு வருவாங்க, மறுபடியும் 5 நாள் கழித்து இதே மாதிரி வரும்.
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த பந்தத்துலேயே நிறைய பேர் இது மாதிரி அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஏகப்பட்ட குழந்தைங்கள ராத்திரி தூக்கிட்டு ஓடி வருவாங்க பெற்றோர்கள், பாவமாக இருக்கும் மூச்சு வாங்கிட்டு. இப்போ அதெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா இது இந்த இன்ஃப்ளமேஷன்னால தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்டீராய்டு மருந்துகளை வந்து ரொம்ப லோ டோஸில், ரொம்ப ரொம்ப லோ டோஸில், வெறும் மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவு லோ டோஸில் வந்து நாம் இந்த பஃப் அல்லது இன்ஹேலர் மூலமாக நம்ம உடம்புக்கு டெய்லியும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் பொதுவாக மக்கள் பயப்படுற மாதிரி ரத்தத்தில் கலக்காது. ரத்தத்தில் கலக்காமல் இது வந்து அந்த மூச்சுக்குழாயோட இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணி உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து மூச்சுக்குழாய் சுருங்காமல் பார்த்துக்குது. ஸோ இதை தொடர்ந்து உபயோகித்தா பெரும்பாலானவங்க வந்து இந்த ஆஸ்துமாவோட அறிகுறிகள்லேருந்து விடுபட்டுறாங்க. அப்புறம் இந்த அடிக்கடி இந்த நடுராத்திரி தூக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே வந்து இல்லாமல் போயிடுதுங்க. அந்தளவுக்கு இந்த ஆஸ்துமா அட்டாக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து பயங்கரமாக வந்து குறைக்குது. ஏன்னா ஆஸ்துமா வந்து சில சமயம் ரொம்ப சிவியராக வரும், ஸ்டேட்டஸ் ஆஸ்துமாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சிலருக்கு மூச்சு திணறல் வரும். அதெல்லாம் வந்து இந்த இன்ஹேலர் தெரப்பி வந்த பிறகு தான் ஏகப்பட்ட அளவுக்கு நம்ம குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பெரும்பாலானவங்க இந்த இன்ஹேலர் தெரப்பினா பயந்து ஓடக்கூடாது. அதுவும் பர்டிகுலராக சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வருது இல்லைங்களா, அதில் வந்து நாங்கள் இன்ஹேலர் தெரப்பினா நிறைய பெற்றோர்கள் பயப்படுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சின்ன வயசில் இந்த இன்ஹேலர் தெரப்பி கொடுத்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம வந்து இது பண்ணிட்டால் ஆக்சுவலாக பெரியவங்களான பிறகு வராது. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்ஹேலர் கொடுத்தா இதுக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இன்ஹேலர் தெரப்பி ஆக்சுவலாக கொடுத்தா தான் பெரிய வயசில் ஆகும்போது அவங்களுக்கு வராமல் இருக்கும். அது நம்ம சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மூச்சுக்குழாயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சுருங்கி சுருங்கி வெறியறது, நிரந்தரமாகவே வந்து அது இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். அப்போ வந்து நிரந்தரமாக ரீமாடல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெரியவங்களாயும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா பெற்றோர்கள் தயவுசெய்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. சரிங்க டாக்டர், மருந்துகள் பற்றி வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. வேறு ஏதாவது இதுலேருந்து மருந்துகள் இல்லாமலாம் இதுலேருந்து வெளிவர முடியுமா அப்படின்னு கேட்டால் வேறு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு வந்து பேசுவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கோ அல்லது பெரிய குழந்தைங்களுக்கோ உடல் பருமனுங்க, அதாவது நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது என்னென்னா, உடல் பருமனோட வீசிங் இருக்கிற ஏகப்பட்ட பேர் உடல் பருமனை குறைச்சோடனே டோட்டலாக இன்ஹேலர்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக்கலாக நாங்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கோம். இன்ஹேலர் எடுத்துமே கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும், உடல் பருமன் ஒரு 20 கிலோ குறைவாங்க டயட்டிலிருந்து, கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும் வீசிங். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ கார் பேலியோ அந்த மாதிரி எடுத்து உடல் பருமன் வந்து குறைக்கிறவங்க வந்து அந்த ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறையுது. அதனால் ரொம்ப அருமையாக அந்த வீசிங் பிரச்சனைலேருந்து வெளியே வராங்க. ஸோ அதனால் உங்களுக்கு உடல் பருமன் இருக்கா, கட்டாயம் நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணி, அதுவும் பர்டிகுலராக லோ கார்ப் அந்த மாதிரி பேலியோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட்டு குறைச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஹேலர் மருந்துகள்லேருந்து கூட வெளியே வர முடியும். ரொம்ப அருமையான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நான் ஏன் இந்த பேலியோ லோ கார்ப் மற்ற டயட்டை விட அப்படின்னு சொன்னேன்னா, ஈவன் உடல் பருமன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நான் வேறு காரணத்துக்காக எடுக்கிறவங்களுக்கு இந்த வீசிங் நிறைய பேத்துக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏதோ ஆராய்ச்சிகள்லாம் அதை பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து தேடி பார்த்தேன். பெரிய மனித ஆராய்ச்சிகள் எதுவும் இல்லை, எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இந்த கீட்டோஜெனிக் அல்லது லோ கார்ப் டயட் வந்து எலிகளுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த மூச்சுக்குழாயெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து 4 மடங்கு குறைக்குது இந்த கீட்டோஜெனிக் அல்லது லோ கார்ப் டயட் போகும்போது சில கெமிக்கல் ரியாக்ஷனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த லோ கார்ப் அல்லது கீட்டோஜெனிக் டயட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய அந்த மூச்சுக்குழாயில் அந்த சின்ன சுவாச குழாயில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து ஏதோ சில காரணங்களால் குறைக்குது அப்படிங்கிறது எலி ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு. ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறோம் பேஷண்ட்ஸ்க்கு, ஆனால் அது இன்னும் ஒரு ஆராய்ச்சியான வெளியில்ல. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் நிபுணர்கள் அதெல்லாம் வந்து இது ஒரு ஸ்டடியாக வந்து பண்ண ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் அந்த டயட் கேட்கும்னு சொல்லலை, ஆனால் ஒர 40-50% மக்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டயட் எடுத்த பிறகு வந்திருக்கு. ஸோ இதை பற்றியும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணினால் மக்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்க கட்டாயம் உடல் பருமனாக இருந்தீங்கன்னா கட்டாயம் வெயிட்டு குறைங்க. அதுவும் உடல் பருமனாக இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த குறைந்த மாவுச்சத்து அளவு அல்லது பேலியோ அல்லது எல்சிஹெச்எஃப் அல்லது கீட்டோ உணவு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் அறிகுறிகளில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. வேறு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்யூனோ தெரப்பி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சப்க்யூட்டேனியஸ் அல்லது சப்லிங்குவல் இம்யூனோ தெரப்பி ஏதாவது சொல்லியிருந்தேன். அதாவது நாம் அந்த அலர்ஜி காரணமான பொருட்களையே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கொடுத்து ஏற்றுக்க வைக்க முடியுமா அப்படின்னு. ஆனால் அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு ரொம்ப அருமையாக கேட்குது. ஆனால் வந்து ஆஸ்துமா அல்லது வீசிங் பிரச்சனைக்கு அந்தளவுக்கு இந்த இம்யூனோ தெரப்பி வந்து அந்தளவுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க.
ஸோ இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்மாவுக்கு நிறைய டைம் வந்து இதுதான் இந்த மகரம் சொல்லலாம் அப்படி நிறைய பேத்துக்கு இருக்காது. ஸோ அப்படி ஏதாவது இருக்குது டெஸ்ட்டில் தெரிய வருது அப்படின்னா நாம் வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி டெஸ்டிங்கோ அல்லது நான் ராஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அலர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டிங் பண்ணிவிட்டு இம்யூனோ தெரப்பியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது சுத்தமாக வேலை செய்யாதுன்னு இல்லை, அந்தளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த அலர்ஜி இம்யூனோ டெஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு இம்யூனோ தெரப்பி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். மற்றபடி உணவில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் பொருட்களை குறைக்கலாம், அப்புறம் டோட்டலாக வந்து சுகர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். பொதுவாக நம்ம ஊரில் சக்கரை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க, இது வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு கிண்டலாக பார்த்தது வந்து அது எப்படிங்க சளி பிடிக்கும், சளி வைரஸ்னால வருதுன்னு. ஆனால் பெரும்பாலும் சக்கரை சாப்பிட்றவங்களுக்கு அலர்ஜி வந்து ரியாக்ஷன் வந்து தூண்டுது, அதை தான் வந்து ஜஸ்ட்டு சக்கரை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக சுகர் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு உண்மையாக வந்து பயனுள்ளது தான், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. இந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்து சர்க்கரை பொருட்களை வந்து குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி இந்த இன்ஹேலர் தெரப்பி தான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தெரப்பி, அதை வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டாயம் எடுத்துக்கங்க. பட் நாம் சொன்ன மற்ற விஷயங்கள், உடல் பருமன் குறைக்கிறது, இந்த உணவு முறையை முயற்சித்து பார்க்குறது, அல்லது முடிஞ்சால் இம்யூனோ தெரப்பி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறது, அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னா நீங்கள் இந்த மருந்துகள் வந்து வெளிவர முடியும். ஒருவேளை சக்ஸஸ் ஆகலைனாவோ இல்லை இதெல்லாம் உங்களுக்கு முயற்சி பண்ணி பார்க்க முடியல அப்படின்னாவோ கட்டாயம் இன்ஹேலர் தெரப்பியை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீடித்த ஒரு நல்ல வந்து தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பெரும்பாலான இந்த அட்டாக், ஆஸ்துமா அட்டாக்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் ஓரளவுக்கு. இந்த ஆஸ்துமா அல்லது வீசிங் பற்றின இந்த காணொலி பெரும்பாலானவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.